பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓ மகா கணபதியே நமக, வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஜாதகத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுபவர்களுக்கு, ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்கள், சந்தேகத்திற்குண்டான விடை. அதாவது, அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள், ஜோசியர் அஸ்தங்க தோஷம் இருக்குது, இது அஸ்தமனமான கிரகமாக இருக்குது, மறைஞ்சி போச்சு இப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இந்த அஸ்தங்கம் அஸ்தமனம் என்று சொல்லக்கூடியது ரெண்டு வேறு வேறு ஒரு செயல்பாடு, ஒரு அமைப்பு. அஸ்தங்கம் என்பது வேறு, அஸ்தமனம் என்பது வேறு. இந்த அஸ்தங்கத்திலையும் ஒரு கிரகம் கண்ணுக்கு தெரியாது, ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டும். அஸ்தமனத்திலும் ஒரு கிரகம் மறைந்திருக்கக்கூடியது, கண்ணுக்கு தெரியாது, மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டும். ஆனால் இந்த இரண்டின் கோட்பாடுகள் வித்தியாசமாக காட்டப்படும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் நடுவில் இருக்கிறாரு, சூரியனுக்கு அடுத்தபடியாக புதன், புதனுக்கு அடுத்தபடியாக சுக்கரன், சுக்கரனுக்கு அடுத்தபடியாக பூமி, பூமிக்கு அடுத்தபடியாக செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வியாழன், வியாழனுக்கு அடுத்தபடியாக சனி கிரகம். ராகு கேதுகளுக்கு அங்கு இடமில்லை, அவர்கள் நிழல்கள். இப்போ இப்படி இருக்கக்கூடிய வட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சூரியனை மையப்படுத்தித்தான் இவர்கள் எல்லோரும் வளம் வருகிறார்கள், சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நீள்வட்ட பாதைகள் சுழன்று வருகிறார்கள். இப்படி சுழன்று வருகிற போது அஸ்தங்கம் என்று சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியன் இருக்கிறார், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதை சூரியனாக வைத்துக் கொள்ளுங்கள், இது வந்து பூமி. இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நேர் கோட்டில் சுக்கரன் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் வெளிச்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த சுக்கரன் அந்த வெளிச்சத்திலே மறைந்து போகிறார், இந்த பூமியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறார். ஆக இந்த சூரியன் இந்த வெளிச்சத்தின் காரணமாக மறைகின்றாரே தவிர, ஆனால் அவர் இங்கு இருக்கிறார். ஆக மறைந்திருந்தாலும் கூட சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் சுக்கரன் வழியாக சுக்கரன் கதிர்வீச்சுக்களையும் சேர்த்து கொண்டு ரெண்டு பேரோட கதிர்வீச்சுக்கள் பூமிக்கு வந்து சேரும், நமக்கு வந்து சேரும். இதை நாம் அஸ்தங்கம் என்று சொல்லுவோம். இதை வந்து பெரியவங்க அஸ்தங்க தோஷம்னு கூட சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தோஷம்னா பலம் இல்லைங்கிறது தானே. இப்போ சுக்கரன் சற்று தள்ளி இருந்து அவருடைய ஒளி நேரடியாக பூமிக்கு கிடைக்கிற போது வருகின்ற தகவலை விட, இந்த சூரியனுக்கு நேர்கோட்டில் இருந்த காரணத்தால் சூரியனால் மறைக்கப்பட்டு மறைந்த காரணத்தினால் வரக்கூடிய ஒளி சூரிய ஒளியும் சேர்த்து கொண்டு பூமியை வந்து அடைகின்ற காரணத்தால் இதுக்கு பேர் அஸ்தங்க தோஷம். அப்போ இந்த சூரியன் இந்த சூரியன் வந்து சுக்கரனுக்கு மறைவை கொடுத்துட்டாரு, அதனால் அஸ்தங்க தோஷம்னு அர்த்தம். இப்போ இதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது எப்படி நிகழுதுன்னு பார்க்குற போது ஒரு நிமிஷம் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட பூமிக்கு ஈக்குவலண்டான வேகத்தில் சுழலுகிற கிரகம் சுக்கரன். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து வேகம் ரொம்ப வேகமாக போயிடுவார், செவ்வாய் வந்து அதே மாதிரி சுழன்று வருவார். பூமியின் வேகத்திலிருந்து சற்று அதிக வேகமுடைய கிரகம் தான் அந்த சுக்கரன். அதனால தான் நான் சுக்கரனை உங்களுக்கு இங்கே காட்டி கொடுக்குறேன். மற்ற கிரகங்கள் பளிச்சு பளிச்சுன்னு சுற்றிட்டு போயிடுங்க, அதனால் அதை விட்டுட்டோம். அதனால் இந்த சுக்கரன் இங்கே இருக்கிறார். இப்போ இதுக்கு பேர் அஸ்தங்க தோஷம், அஸ்தங்கம். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சுக்கரன் வந்து அமர்ந்த காரணத்தால் அவர் இந்த வெளிச்சத்தில் மறைக்கப்பட்டார், அதனால் அஸ்தங்க தோஷம், அஸ்தங்கம்னு அர்த்தம். இதவே வந்து நீங்கள் அஸ்தமனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல சுக்கரன் இருந்து இந்த சுக்கரன் என்ன இருக்கு எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே சூரியன், இங்கே பூமி, இந்த இடையில் இருந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த சூரியன் சுக்கரன் வந்து இந்த சூரியனுக்கு இந்த பக்கத்திலே வெளிப்பக்கத்தில் இருக்கிறார். அப்போ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்தமனம்னு அர்த்தம். அஸ்தமனம் என்றால் இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாகை இப்படி வரும். அதாவது இதிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி ஒரு பாகை இருக்கும். இந்த குறிப்பிட்ட பாகைக்கு இடையில் போகிற போது அவர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகிறார். இங்கே மறைக்கப்பட்டார் சூரியனால், அங்கு யாரும் மறைக்கப்படவில்லை, அவரே மறைந்து போகிறார். ஆகினால் இதுக்கு பேர் அஸ்தமனம். இந்த அஸ்தங்கம் அஸ்தமனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் அஸ்தமனத்தில் இருக்கிற போது வீடு குடி போகிறது, கல்யாண முகூர்த்தம் வைக்கிறது, அதாவது சுக்கரனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய என்னென்ன செய்திகள் இந்த உலகத்தில் உண்டோ, அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால், சுக்கரன் தான் காதணி திருவிழா நடத்துறதுக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல சுபகாரியம் நடத்துறதுக்கு மாலையை போட்டு நகையை போட்டு இந்த மாதிரியான செய்திகளுக்கு, இப்படிப்பட்ட சுப செய்திகளாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனைகளையுமே இவர் அஸ்தமனத்தில் இருக்கிற போது நடத்தக்கூடாது என்பது நமது சாஸ்திரம் சொல்லுகிற விதி. ஆனால் அஸ்தங்கத்தில் இருக்கிற போது அந்த விதிகள் அப்படி சொல்லப்படலை. சூரியன் அஸ்தங்கத்தில் இருக்கிற போது முகூர்த்தம் கூட வச்சுக்கோங்க, தப்பு வராது.
ஆக இதை ரெண்டு வேறுபாட்டையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உறுதியாக இந்த அஸ்தங்கம் அண்ட் அஸ்தமனம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய குழப்பம் போயிடும். இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய சுக்கரன் கண்டிப்பாக பலன் செய்யக்கூடியவராக இருப்பார். உதாரணத்துக்கு கன்னியாலக்னம் சுக்கரன் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இப்படி சூரியனுக்கு நேர்கோட்டிலே சூரியனுடைய ஒளிக்கதிர்களால் மறைக்கப்பட்ட கோலத்தில் இருக்கும்படியாக இருந்தாலும் கூட சுக்கரன் உங்களுக்கு பலன் செய்வார். என்ன பலன் செய்வார்? சூரியனோட பலனையும் சேர்த்து எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பார். இப்போ சுக்கரனுக்கு வெள்ளை தான் அப்படின்னா சூரியனுக்கு சிகப்புண்டா, வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்து பிங்க் கலரில் உங்ககிட்ட வந்து சேரதா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து நல்லது கெட்டதெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படி வச்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையிலே சூரியனும் சுக்கரனும் இணைந்த கதிர்களாக பூமியை பாதிக்கும், அந்த ஒரு ஜாதகருக்கு வந்து சேரும். ஆனால் இந்த சுக்கரன் இருக்கிறார் பாருங்க, ஒருவேளை கன்னியாலக்னத்திற்கு சுக்கரன் அஸ்தமனமான காலகட்டத்தில் பிறந்திருப்பாரேயானால் அவரிடமிருந்து வரவேண்டிய பலன்கள் முழுமையாக ஜாதகருக்கு கிடைக்காது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கன்னியாலக்னம் இல்லை மிதுன லக்னம் ஐந்து குடையவன் தசை நடக்குது, இதை விட என்னென்னு வேணும், குடும்பாதிபதி, ஒன்பதாம் பாவாதிபதி, ஐந்தாம் பாவாதிபதி, எல்லாத்துக்கும் மேலே நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஆனால் ஜாதகருக்கு ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு கேட்டால், இந்த அஸ்தமன காலகட்டத்தில் பூமியிலிருந்து வெகு தூரத்தில் சூரியனுக்கு பின்பக்கத்தில் பூமிக்கு சம்பந்தம் இல்லாத தூரத்தில் இந்த சுக்கரன் மறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவரிடமிருந்து வரக்கூடிய யோக பாக்கியங்கள் இந்த ஜாதகத்திற்கு வந்து சேருவதற்கு காலதாமதம் அடையும், அல்லது சரியான விகிதாச்சாரத்திலே அந்த யோக பாக்கியங்கள் வந்து சேராது. இந்த அடிப்படையில் இந்த அஸ்தங்கம் அஸ்தமனத்தை புரிஞ்சுக்கலாம். ஆக அஸ்தங்கம் என்பது வேறு, அஸ்தமனம் என்பது வேறு. அஸ்தங்கம் என்பது சூரியனால் ஒளிக்கதிர்களால் மறைக்கப்பட்டது, ஆனால் சுக்கரன் அங்குதான் இருக்கிறார். அஸ்தமனம் என்பது ஒளிக்கதிர்களால் மறைக்கப்படவில்லை, சூரியனுக்கு பின்பக்கத்தில் பூமிக்கு தூரத்தில் இருக்கிறார். ஆகினால் அது அஸ்தமனம், மறைந்திருக்கிறார் என்று பொருள். இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும். ராகு கேதுக்களை தவிர மீது எல்லா கிரகங்களுக்கும் இந்த அஸ்தமனம் என்பது அஸ்தங்கம் என்பது. இதிலையும் சொல்லப்போனால் உள்வட்டம் வெளிவட்டம் என்று எடுத்துக்கொள்வது உண்டு. அந்த பூமிக்கு உள்பக்கத்தில் சுழலக்கூடிய புதனுக்கும் சுக்கரனுக்கும் இது அடிக்கடி நிகழும். இதே வெளிவட்டத்துக்கு போனீங்கன்னா குரு, செவ்வாய், சனி இவங்களுக்கெல்லாம் அது எப்பொழுதுமே வக்ரம் என்று சொல்லக்கூடியது இதோட தொடர்புடையது தான். அதை நான் இன்னொரு வாட்டி விளக்கமாக சொல்கிறேன். அந்த அமைப்பில் இந்த அஸ்தங்கம் அஸ்தமனத்தை நேயர்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஓரளவுக்கு உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கும்படியாக இருக்கும், பலன் பார்க்கின்ற போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் பலனை எதிர்பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.